ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ஏசியில் வந்து கோல்டு சீட்டு வந்து போட்டிருந்தேன் அதை நகைச்சீட்டு வந்து போட்டிருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா மாதம் வந்து பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி நான் போட்ட ஆரம்பிச்சுருந்தேன் ஸோ பதினோரு மாதம் நான் கட்டணும் குறுக்கில் நம்மளுக்கு வேணும்னா ஏற்றி கூட கட்டிக்கலாம் ஆனால் மினிமம் பத்தாயிரம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிராமில் இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் கட்டியிருந்தேன் ஸோ கடைசி மாதம் நான் இப்போ கட்ட போகிறேன் பத்து மாதம் வண்டி ஆல்ரெடி நான் கட்டிட்டேன் ஸோ இதில் கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் கட்டியிருக்கேன் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரமாவும் இருபத்தஞ்சாயிரமாவும் கட்டியிருக்கேன் அதாவது பத்தாயிரமும் பதினஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன் ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நூற்றி பத்தொம்பது கிராம் வந்து தங்கமாக வந்து வர வச்சுருக்காங்க ஸோ கடைசி மாதம் நான் கட்டப்போகிறேன் அவன் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பதினோராவது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தருவாங்க இப்போது அவங்க வந்து ஆஃபர் மூலமாக நீங்கள் பதினோரா மாதம் கட்டிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இமீடியட்டாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால் நம்ம கட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம போயிருந்தோம் இதில் வந்து எவ்வளோ நம்ம காசு கட்டியிருந்தோம் இதில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து செய்கிளி சேதாரத்தில் வந்து தள்ளுபோச்சு அதாவது எவ்வளோ பெனிஃபிட் வந்தது அதே மாதிரி இந்த சீட்டு கட்டினது மூலமாக இன்றைக்கி நான் தங்க எடுக்கிறப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து டைரெக்ட் ப்ராஃபிட் வந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க குயிக்காக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆனால் என்எஸ்சிக்கு போயிருந்தப்போ அவங்க ஒழுங்காகவே வெல்கம் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ நம்மளுக்கு எப்படி நம்ம சீட்டு போடுறப்போ அவங்க வெல்கம் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்பையும் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இதை நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது எடுக்கிறப்போ கொஞ்சம் இழுத்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அது மாதிரிலாம் இல்லை நீட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணாங்க நான் போனப்பயே அவங்க என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் மேலே போய் டிசைன் பார்த்துருங்க பார்த்துட்டு வரத்துக்குள்ளே லெவன்த்து மந்த் பேமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு இருந்தாங்க ஸோ போயிட்டு நாங்கள் பொறுமையாக வந்து டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களை டேரெக்டாக சொல்லிட்டாங்க சார் முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து எயிட்டீன் பர்சன்ட் மினிமம் வந்து ஆஃப் பண்ணுறதுன்றது சீட்டோட ரூல்ஸு அதாவது பதினெட்டு பர்சன்ட் தள்ளு போகணும் தள்ளுபடி பண்ணுவோம் அதாவது பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இருக்க வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணுன்றது ரூல் ஆனால் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் எடுங்க சார் நாங்கள் பண்ணித்தரோம் பெட்டராக பண்ணித்தரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் பார்த்து கோதுமை செயின் வந்து பார்த்தோம் செயின் தான் எடுக்கலாம் டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ கோதுமை செயின் பார்த்தோன்னா பன்னெண்டு பர்சன்ட் கிட்டே வந்தது ஸோ அவங்க என்ன சொன்னாங்க சார் இது நல்லா ஆப்ஷனு நீங்கள் இந்த டைம் வந்து அதிகமாக சேதாரம் இருக்க மாதிரி செயின் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் தானேன்னு சொன்னாங்க சே அதனால் வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிற சேதாரம் இருக்கிறத பார்த்து எடுத்தோம் ஸோ அவங்க சீட்டில் கிளைம் பண்ணி அதை பதினெட்டு பர்சண்ட்டுக்குள்ளே போட்டு நம்மளுக்கு ஜீரோ பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது எந்த விதமான சேதாரமும் கிடையாதுங்க டேரெக்டாக எடுத்தாச்சு ஸோ நம்ம எடுத்த செயினோட எடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூணு சவரம் எடுத்திருந்தோம் அதாவது இருபத்தி நாலு கிராமு நம்ம சேவிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சில்லரை வந்துருந்தது ஸோ அரை கிராமுக்கு வந்து நம்ம காசு கட்டுற மாதிரி சூழ்நிலை இருந்தது நான் அதை கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஜிஎஸ்டி இது ரெண்டு மட்டும்தான் நான் அடிஷ்னலாக கட்டினேன் சார் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செய்கூலியும் இல்லை மார்க்கெட் வேல்யூக்கு அன்றைக்கி தங்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட தங்கத்தோட ரேட் இருந்தது ஸோ அதுக்கான டைரக்ட் பெனிஃபிட்டை வந்து அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க இது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் சீட்டு போட்டதால் எனக்கு இது ரொம்பவே லாபகரமாகவும் இருந்தது இதை வாங்கினப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா டைரெக்டாகவே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் வந்துருந்தது ஸோ நான் இருபத்தி நாலு கிராம் எடுத்திருந்தேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட ரேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஸோ டேரெக்டாகவே அதுக்கு நம்ம கன்வர்ஷன் போட்டு பார்த்தனாலே உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அதோட தங்கத்தோட ரேட்டே வந்து வந்துடும் இவங்க பில்லை பார்த்தாலே தெரியும் நான் நாற்பத்தி ரெண்டாயிரரூபா அவங்க வந்து எனக்கு வந்து பெனிஃபிட் பண்ணதாக போட்டிருக்காங்க அதை நான் வந்து என்னோடய கால்குலேஷனில் எனக்கு புரிகிற மாதிரி நான் போட்டு பார்த்தேன் அதாவது நான் மூணு சவர எடுத்திருந்தேன் இருபத்தி நாலு கிராமு அது கூட ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அன்றைக்கி தங்கத்தோடைய ஒரு கிராமோட ரேட்டை போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரரூபான்னு வந்தது இதில் நான் வந்து கால்குலேட் பண்ணது வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்த பொருளுக்கான வேஸ்டேஜ் வந்து பதினேழு புள்ளி எட்டுன்னு போட்டுருந்தாங்க அதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ அதோட கால்குலேஷனோடு வரப்போ பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக ஒரு லட்சத்தி எழுபத்தி அந்த பொருளோட ரேட் வருது இதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியும் வந்து நம்ம வாங்குறப்ப கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதை நான் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு லட்சத்தி எண்பத்தி கிட்டே வருது ஸோ இன்றைக்கி நான் அந்த பொருள் வாங்கினா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் கொடுத்துருக்கணும் இதில் நான் வந்து கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினோரு மாதத்துக்கு பத்தாயிரரூபா கட்டியிருக்கேன் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அது இல்லாமல் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரமோம் இன்னொரு மாதம் பதினஞ்சாயிரம் கட்டியிருக்கேன் ஸோ ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நான் டோட்டலாக வந்து சீட்டில் கட்டியிருந்தேன் ஸோ அதை நான் கால்கலேட் பண்ணபோது ஐம்பத்திரெண்டாயிரரூபா டேரெக்ட் பெனிஃபிட்டாக வந்தது அதாவது ஓவரால் பெனிஃபிட்டு இதில் நான் ஜிஎஸ்டியும் கட்டினேன் அதே மாதிரி இதில் அரை மில்லிகிராம் வந்து தங்கம் வந்து நான் எக்ஸ்ட்ரா காசு கட்டுற மாதிரி இருந்தது ஏன்னா நான் சேர்த்தது இருபத்தி மூணு புள்ளி சில்லற அதாவது இருபத்தி டூ த்ரீ பாயிண்ட் சம்திங் தான் தங்கத்துக்கான சேவிங்ஸ் நான் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் அரை கிராம் கட்டினேன் ஸோ எல்லாம் போக எனக்கு நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி ரூபா அதாவது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டேரெக்ட் பெனிஃபிட் வந்து வந்தது அதாவது ஓவரால் பெனிஃபிட்னு சொல்லலாம் ஸோ ஆனால் நான் தங்கம் வைஸ் கால்குலேட் பண்ணுறேன் சப்போஸ் வந்து டைரெக்டாக நான் வாங்கினா தங்கம் எவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னு பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரரூபா அன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு நான் மூணு சவரத்துக்கு நான் கட்டினது ஒரு லட்சத்தி லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூபா ஸோ டேரெக்டாக பார்த்திங்கனாலே எனக்கு பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா டேரக்ட் பெனிஃபிட் இருந்தது ஸோ எப்படி பார்த்தாலுமே இது எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அதாவது ஒன்றரை லட்சரூபா நகை பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபா வந்துடும் ஸோ நான் அதுக்கு வந்து நான் கட்டின காசு ஒரு லட்சத்து ரூபா தான் நான் கட்டியிருக்கேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக எனக்கு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா இருக்கும் இல்லை நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு தான் இந்த சீட்டு நான் முடிச்சிருக்கேன் ஸோ அதனால் நீங்களும் நல்ல ரெப்பூட்டேஷன் இருக்கிற அதாவது நம்பிக்கையான கடைகளில் வந்து நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்து தங்கத்தோட ரேட்டு ஏறிட்டே தான் போகுது நான் வாங்குறப்போ நான் சொன்ன இல்லைங்க ஆறாயிரத்தி முந்நூற்றி அந்த இந்த வீடியோ பண்ணுறப்போ ஆயிரத்தி கிட்டே போயிடுச்சு அதனால் தங்கத்தோட ரேட் நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் இருக்குது நீங்கள் இதோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து டெய்லி நீங்கள் வந்து நல்ல கடையில் வந்து சீட்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல விதமான ப்ராஃபிட்டோட நீங்கள் பத்து மாதம் பதினோரு மாதத்தில் ஒரு ப்ராஃபிட்டோடைய நகையாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் சைகுலி சேதாரம் தள்ளு தான் பண்ணுறாங்க அதாவது தள்ளுபடி பண்ணுறாங்க அந்த லாஸை நீங்கள் ப்ரீமியம் பண்ணலாம் ஒன்றே ஒன்று ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி தங்கத்தை வந்து நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்குறதுக்கு இதுதான் சிறந்த வழி இதை பயன்படுத்திங்க கண்டிப்பாக இது வந்து இந்த விஷயம் தெரியாத சிலருக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த தகவல் வந்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ